சட்டம் ஐபிசி மற்றும் சிஆர்பிசி பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஐபிசி என்பது இந்தியன் பீனல் கோட் ஆகும். சிஆர்பிசி என்பது குற்ற விசாரணை முறை சட்டமாகும். ஜனாதிபதி தவறு செய்தால் கூட 60 நாள் நோட்டீஸ் கொடுத்து சிவில் வழக்கு தொடரலாம். ஆர்டிக்கல் 361. நீதிபதி தவறு செய்தால் 7 வருடம் சிறை. ஐபிசி 217. நீதிபதியை எதிர்மனுதாரராக சேர்த்து அப்பீல் செய்யலாம். சிஆர்பிசி 404. அரசு அலுவலர், அரசு மருத்துவர், காவல் அலுவலர் பணியின் போது கடமையிலிருந்து தவறுதல் 1 வருடம் சிறை. ஐபிசி 166. எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரிந்த எந்த பாமரனும் இந்திய குடிமகன் எவரும் தாய்மொழியில் சட்டம் படிக்கலாம். சட்டம் படித்த பாமரன் எவரும் வழக்கறிஞரின் உதவி இல்லாமல் தங்கள் வழக்கில் தாங்களே வாதாடலாம். ஆர்டிக்கல் 19, சிஆர்பிசி 303, 302. வழக்கை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கலாம். சிஆர்பிசி 309, 312. இந்தியாவில் எந்த ஒரு அலுவலகத்திலும் ஆவணம் மற்றும் சான்றிதழ் தாய்மொழியில் கேட்டு பெறலாம். அதற்கான சட்டப்படியான செலவு தொகை செலுத்த வேண்டும். IEA 74-76 கீழ் எவர் ஒருவரும் பார்வையிடலாம். இந்திய குடிமகன் எவரையும் எவர் தாக்கினாலும் சிஆர்பிசி 4 படியிலான சங்கதிகள் தவிர இந்திய குடிமகன் எவரையும் எவர் தாக்கினாலும் 3 நபர் கைது செய்து சிறையில் வைக்கலாம். சட்டையை கழற்றி விடலாம். சிஆர்பிசி 43. ஒரு குற்றம் நடைபெறும் முன்பு நடைபெறாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல் உயர்நிலை அலுவலர்களுக்கும் கீழ்நிலை அலுவலர்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. சிஆர்பிசி 36, 149. காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றம் இவற்றிலிருந்து யாருடைய தயவும் இல்லாமல் சொந்த ஜாமீனில் வெளியே வரலாம். செலவு 5 ரூபாய் மட்டும். ஆர்டிக்கல் 21. கிரிமினல் மற்றும் சிவில் வழக்கு எத்தனை வருடம் நடந்தாலும் செலவு தொகை ₹50 to ₹100 வரை மட்டுமே பெறலாம். அதீதமான சூழ்நிலையில்தான் வழக்கு செலவு கூடும். பொய் வழக்கு தாக்கல் செய்தால் ஐபிசி 211 படி 2 வருடம் சிறை தண்டனை உண்டு. சிவில் வழக்கில் மனுதாரர் பக்கம் நியாயம் இருந்தால் மவுன் தொகை திரும்ப வந்துவிடும். மனுதாரர் பொய் வழக்கு தாக்கல் செய்திருந்தால் ₹50,000 நஷ்ட ஈடு பிரதிவாதத்துக்கு தர வேண்டும். தாலுகா அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் பெற செலவு ₹25 மட்டுமே. அதற்காக RI ஆஃபீஸிலும் VAO ஆஃபீஸிலும் தவம் கிடந்து காத்திருக்க வேண்டியதில்லை. காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றால் படித்தொகையும் செலவும் சம்பள தொகையும் கேட்டு பெறலாம். சிஆர்பிசி 160. அதீதமான சூழ்நிலையில் மட்டும் கை விளங்கிட முடியும். ஆர்டிக்கல் 21. புகார் மனுவில் பொய்யான வாதம் வைத்திருந்தால் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆர்டிக்கல் 32. பொய் வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருந்தால் ரத்து செய்து விடலாம். பொய் என்றும் புனையப்பட்டது என்று தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் உண்மையைப் போல நேர்மையற்ற முறையில் பயன்படுத்துதல் 7 வருடம் அல்லது 3 வருடம் சிறை தண்டனை உண்டு. ஐபிசி 193, 196, 200. முத்திரையே இல்லாத தராசை கைவசம் வைத்திருந்தாலே 1 வருடம் சிறை தண்டனை உண்டு. ஐபிசி 267. அடுத்தவருடைய அசையும் சொத்தை நேர்மையற்ற முறையில் அபகரித்தல் 2 வருடம் சிறை தண்டனை உண்டு. ஐபிசி 403. குழந்தை உயிருடன் பிறப்பதை தடுத்தல் மற்றும் இறந்த பின் இறக்க செய்தல் 10 வருட சிறை தண்டனை உண்டு. ஐபிசி 315. தற்காப்புக்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் குற்றமில்லை. ஐபிசி 96. பிற மதம் நிந்தித்தல், ஆச்சாரம் கெடுதல் 2 சிறை. ஐபிசி 295. மத உணர்வுகளை புண்படுத்துதல் 1 வருடம் சிறை. ஐபிசி 295. ஆள் மாறாட்டம் செய்து ஏமாற்றுதல் 3 சிறை. ஐபிசி 419. ஏமாற்றும் பொருட்டு போலியாக பத்திரம் தயார் செய்தல் 7 வருடம் சிறை. ஐபிசி 468. சொத்து அடையாள குறியை மாற்றுதல் 3 சிறை. ஐபிசி 484. கணவன் மனைவி உயிருடன் இருக்கும்போது மறுமணம் செய்தல் 7 சிறை. ஐபிசி 494. முந்தைய திருமணம் மறைத்தல் 10 வருடம் சிறை. ஐபிசி 495. ஐபிசி 499 3-9 வரை உள்ள விதிவிலக்கு விதியின்படி யாரையும் விமர்சனம் செய்யலாம், நீதிபதியும் கூட. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.